ஸ்டெர்லைட் ஆலைய வந்து மாநில அரசு நிரந்தரமாக மூடுதன்னு சொல்லி ஒரு அறிவிப்பாணையை வெளியிட்டாங்க. அதை பொறுத்து இந்த ஆலை மூடப்பட்டது. இன்றைய சூழலில் அதற்கான பிரதிவாதங்கள் அத்தனையும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைக்கி ஸ்டெர்லைட் ஆலை ஒரு நயவகஞ்சக குறுக்கு புத்தியோடு இன்றைக்கி பராமரிப்பு பணிக்கு எனக்கு 750 பேரோடு பராமரிப்பு பணிக்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடந்த வெள்ளிக்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் வந்து இந்த இதை வந்து தமிழக அரசு உடனடியாக வேடிக்கை பார்க்காது, அவர்கள் மாய வலைக்குள் சிக்கிக்கொள்ளாது, உடனடியாக கடும் வாதங்களை மேற்கொண்டு அந்த அவர்களுக்கான பராமரிப்பு பணிகளை முற்றிலும் தடுத்து நிறுத்துவதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இதே மாவட்ட ஆட்சியர் தான் 2019 ஜூலை 2 உங்கள் ஊடகங்கள் மத்தியில் அவர் சொன்னது 99% அவர்களுக்கான அந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய கழிவுகள் அத்தனையும் அகற்றப்பட்டு விட்டன. அதில் எந்த அபாயமும் இனியில் இல்லைன்னு சொல்லக்கூடிய தருவாயில் இவர்கள் எதை பராமரிப்பதற்கு இந்த பராமரிப்பு பணிக்கு கேட்காங்க, அதுதான் எங்களுடைய கேள்வி. அது மட்டுமல்ல, இதை தமிழக அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது, உடனடியாக அவர்கள் பராமரிப்பு பணிக்கு அவர்கள் கேட்ட அந்த ஆணையை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு நிராகரிப்பதற்கு நீதிமன்ற வாயிலாக நிராகரிப்பதற்கு மாநில அரசு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளணும். அதே நேரத்தில் கடந்த வாரம் ஸ்டெர்லைட்டில் கையூட்டு பெற்றுக்கொண்டு சில உள்ளாட்சி தலைவர்கள், அது குறிப்பாக அதிமுகவை சார்ந்த உள்ளாட்சி தலைவர்கள் வந்து இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஸ்டெர்லைட் ஆலையினால் நன்மை இருக்குது, எங்களுக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்கி, அது கிடைக்கி, இது கிடைக்கி, அதனால் அதை திறக்கிறக்கு ஆணை பிறப்பிக்கணும் அங்கிற ஒரு கோரிக்கை மனுவை வந்து கொடுப்பதாக நாங்கள் அறிகிறோம். இது வந்து ஏதோ ஆடு உறவு குட்டி பகங்கிற கதையில் அந்த கட்சிகள் குறிப்பாக அதிமுக கட்சிகள் இந்த ஆலையை நாங்கள் எதிர்க்கோங்க. அப்படி உண்மையிலே எதிர்ப்பாக இருந்தால் அந்த உள்ளாட்சி தலைவர்கள் மீது நீங்கள் உங்கள் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் மாவட்ட நிர்வாகம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சுயநல நோக்கோடு இது போன்ற மனுக்கள் அளிப்பது என்பது உள்ளாட்சி விதிமுறை சட்ட விதிமுறைகளுக்கு முரணானது. எனவே வந்து அவர்களை வந்து உடனடியாக பணி நீக்கம் செய்யணும். அது மட்டுமல்ல, இன்றைக்கி கடந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையிலிருந்து ஒரு மத்திய அந்த கமிட்டி வந்து ஆய்வு கமிட்டி வந்து ஒரு ஆய்வு பண்ணதில் ஸ்டெர்லைட் சிப்காட் 1 இது போன்ற சிவப்பு தொழிற்சாலைகள் அமைந்திருக்கவே கூடாது அங்கிற ஒரு தீர்ப்பை ஒரு ஆய்வு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து இது வந்து சட்ட ரீதியாகவும் சரி, மக்களுடைய எதிர்ப்பு ரீதியாகவும் சரி, இந்த ஆலை இனி இந்த மண்ணில் இயங்குவதற்கு இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த மாநில அரசும் அனுமதிக்கக்கூடாது. அப்படி அனுமதிக்கப்படக்கூடிய பட்சத்தில் மக்கள் போராட்டம் மீண்டும் பிடிக்கும். நாங்கள் 15 உயிர்கள் அந்த மண்ணில் இழந்திருக்கோம். எங்கள் உயிர் தியாகங்கள் வீண்போவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மாநில அரசு துரிதமாக ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக இயங்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்கள் போராட்டம் மீண்டும் பிடிக்கும்.